Hi friends, welcome to my channel. இப்போ நான் எங்க வந்திருக்கேனா A.M Aquariumக்கு தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி இந்த அக்வாரியம் பத்தி நான் வீடியோ போட்டுருப்பேன். நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கறேன். அதல போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படினா இங்க வந்து புது ஸ்டாக் வந்திருக்கு. சோ எல்லாமே நிறைய வெரைட்டி மீன் வந்து புதுசா வந்திருக்கு அப்படினு சொன்னாங்க. அதனால தான் நான் திருப்பி வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோல வந்து என்னென்ன மீன் வந்து புதுசா வந்திருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். A.M Aquarium vlog number 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட செல்லப்பாண்டி அண்ணன் இருக்காரு. இப்போ செல்லப்பாண்டி அண்ணன் கிட்ட நம்ம கேட்டலாம் என்னென்ன மீன் வந்து இப்போ ஸ்டாக்ல இருக்கு, என்னென்ன புது மீன் வந்து வந்திருக்கு எல்லாமே நம்ம அண்ணன் கிட்ட கேட்டலாம். அண்ணன் வந்து நம்மளுக்கு தெளிவா சொல்லுவாரு. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்க ஃபார்ம்ல என்னென்ன மீன் வந்திருக்கு புது மீன்? ஒரு 100 வகை, ஒரு 50 வகை, மினிமம் ஒரு 50 வகை, கூடுனா 100 வகை நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும் ஸ்டாக்கு. எல்லா வகையான மீன் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும். நம்மளுக்கு பண்ண நம்ம ஃபார்ம் வந்து பெரிய ஃபார்ம், கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொட்டி இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ புதுசாக இம்போர்ட்டட் மீன் வந்து இறக்கி அதுவும் இது பண்ணிட்டேன். கூடன்னு ஒன்று போட்டிருக்கேன், அங்கேயும் ஒரு நாளைக்கு கூட்டு போய் வீடியோ எடுக்கலாம். செல்லப்பாண்டி A.M Aquarium நம்பர் 3, ஜோதி நகர், லட்சியம்புரம், சென்னை 99. இப்போ இம்பார்ட்டன்ட் மீனுன்னா என்னென்ன மீன் வச்சுருக்கீங்க? இம்பார்ட்டன்ட்னா ஃபீட்டாக பார்த்தீங்கன்னா சாதா ஃபைட்ரு, குரோன் டெய்லு, எலிஃபெண்ட்டு, பிளக் கார்டு, நீமோகாண்டி அந்த மாதிரி இருக்கும். அரவணா, ஃப்ளோரானு, பேரட்டு, எல்லோ பேரட்டு, ரெட் பேரட்டு, க்ரீனு, ப்ளூ, ரெட்டெயில், ஜெயின் கோரா இருக்குண்ணே. அது டக்குன்னு பேர் டக்கு டக்கு ஆக்கி வரல. சரி, இம்போர்ட்டட் மீன் வந்து ஃபார்மில் தான் இருக்கா இல்லை பாண்டில் வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்ணாத்தூட்டில் வைக்கிற மீனா கண்ணாத்தூட்டில் வச்சு பண்ணுறோம். குட்டி எடுத்து பாண்டில் விட்டு வளர்த்துங்க வந்து கொண்டு வந்து சேல்ஸும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஃபார்ம் வந்து எப்படி நான் இதை மெயின்டைன் பண்ணுறீங்க? டெய்லி காலையிலேருந்து ஃபார்முக்கு என்ன பண்ணுவீங்க? டெய்லி காலை எழுந்திரிச்சோம்னா மீனுக்கு வந்து லைவ் பூசு பூச்சி போடுவோம். டாப்னியா, நைஸு, பெட் வாம்ஸு, வாம்ஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கு போடுவோம். இது போக ரொம்ப பெரிய ஐட்டத்துக்கு மக்கா சோளம், சோளம், புண்ணாக்கு, கருவாட்டத்தூள், கெவுரு, ஒரு 5-6 தானியங்களை மொத்தமாக ஒரு 1 டன்னு 2 டன்னு எல்லாம் கலந்து எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை நல்லா தண்ணியை கொதிக்க காய வச்சு அதையும் பயன்படுத்துகிறோம். அது நல்லா விடுவோம். மீன் மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வளர்ச்சி ஹெவியாக இருக்கும். சோயா பீன்ஸு நம்மளுக்கு என்னென்ன தேவையாக சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வந்து டெய்லி மாற்றுவீங்களா? வாரத்தில் ஒரு 2-4 நாள் மாற்றுவேன். நம்மளுக்கு தெரியும் பண்ணையில் இருந்துச்சு காலையில் ட்ரெயில் நம்மளுக்கு ஆர்டர் வரும், லோக்கல் ஆர்டர், வெளியில் வந்து ஆர்டர் வந்தால் அப்படி மோசம் ட்ரெயில் பார்ப்போம். தண்ணியை குறைச்சி பார்ப்போம். இந்த தொட்டில் தண்ணி இருக்குன்னா பாதியை குறைச்சி ஏற்றிக்கிடுவோம். மீன் ஒரு 5-6 தண்ணி நம்ம அந்த கெட்டுறது நம்மளுக்கு தெரியும். அது என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு தொட்டியை நல்லா கழுவி வச்சுட்டு அப்படியே தூக்கி மாற்றி விட்டுருவோம். அதுக்கு மெடிசன்ஸ் அதெல்லாம் போட்டு மெடிசன்லாம் நம்ம பயன்படுத்தினேன். எல்லாமே லைவ் தான். முடிஞ்ச அளவு 90% மெடிசன் நம்ம எதுவும் யூஸ் பண்ணாமல் அதை க்யூர் பண்ணிவிடுவீங்க? லைவாக தான் பண்ணுறோம். அது மெடிசன் போட்டால் அப்புறம் அதுக்கே தான் அந்த மீன் போயிட்டுருக்கோம். அதனால் மெடிசன் நம்ம இது பண்ணுறதில்ல. இப்போ சென்னையில் இல்லாமல் வெளியூர்லேருந்துலாம் பார்த்துட்டு மீன் கேட்பாங்க. நீங்கள் அந்த ஊருக்கு வந்து டெலிவரி பண்ணுவீங்க? அதை அனுப்பிச்சு விடலாம்ண்ணா. அதை அனுப்பிச்சி விட்றோம். அது என்ன, ஒரு சில ஆளுங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க எத்தனை இன்ச்சு என்ன, ஒரு சில ஆள் கேள்வி கேட்டு நம்மளை கொண்டுறாங்க. ஒரு சில ஆள் ஆனால் சைஸுக்கேற்ற ரேட்டு, ரேட்டுக்கேற்ற சைஸ் இருக்குமேண்டா அது புரிஞ்சு நமக்கு நான் என்னோடய சேம் நம்பர் கூகுள் பிளே நம்பர் தான், அது நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டுறாங்க. எந்த ஊருக்கு எவ்வளோ சார்ஜு மீனோட ரேட் சொல்லி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட சொல்லுவேன், போட்டு அதுமாதிரி அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ இடத்துக்கு எடுத்து அந்த டெலிவரி சார்ஜ் அது மட்டும் மாறும். இப்போது என்னென்ன மீன் இருக்குன்னு எங்களுக்கு காட்டிடுங்கண்ணா. ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக. இது பார்த்தீங்கன்னா டெவில், இது பேர் டெவில். இதிலே வந்து கிரீன் டெரரு, ஜீப்ரா கான்வெண்ட், ஒயிட் கான்வெண்ட், கிரீன் டெரரு, மாஃபைட் இருக்கும், ஃபைவ் கலரு, ரெட் பீகாக்கு, ப்ளூ பீகாக்கு, கடி ஐட்டத்தில் மட்டும் எல்லாமே இருக்கும் கடி வட்டியில். எவ்வளோ ரேட்டு? இது ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டு 50 ரூபா வந்துருக்குண்ணே. எவ்வளோ இன்ச்சு இது சைஸு? இது சைஸ் பார்த்தீங்களா ஒரு 4-5 இன்ச்சு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜீப்ரா வகை, எல்லோ ஜீப்ரா, க்ரீனு, டார்க் க்ரீனு, ப்ளூ இருக்கும், ரெட் ஜீப்ரா இருக்கும். இது பார்த்தீங்களா க்ரீனு, ரெட்டு, டார்க் க்ரீனு, எல்லோ, இது வந்து ப்ளூ, ப்ளூ கலரு. இது இது ஒரு வகை, இது ஒரு எல்லோ. அது டார்க் எல்லாம் இது கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் இம்போர்ட்டடானது இல்லை நம்மளே தானே பண்ணுறோம்ண்ணே. ஓன் ப்ரீட் தான் நம்ம ஓன் ப்ரீட்.
இது ரேட் எவ்வளோ இது இது ரேட் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து இருக்குது 5 ரூபாய் 10 ரூபாய் அது மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா அல்பினட் டின் பீல் சாதா இதே சில்வர் சார்க்கு ரெயின்போ அல்பினா ரெயின்போ டாலரு டயர் சார்க்கு ஒயிட் சார்க்குலாம் இருக்கும் அந்த சார்க்கு வகையில் இது எல்லாமே நம்ம கல்கட்டாவில் குட்டி எடுத்து அங்கேருந்து நம்ம குட்டி ரொம்ப சைஸ் சின்ன சைஸ் வர வச்சு நம்ம பானில் விட்டு வளர்த்துட்டு லோக்கலில் இது பண்ணுறோம் இதெல்லாம் ரேட் எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10 ரூபாயிலிருந்து இருக்குது மொத்தமாக எடுத்த ஒரு விலை கொடுப்போம் ஹோல்சேலுக்கு ஹோல்சேலு ரேட்டுக்கு ஒரு விலை கொடுப்போம் இது வந்து கோரா வகை இதிலே வந்து இது வந்து கோல்டன் கோரா இதில் இதே இதில் ஒயிட் இருக்கும் ப்ளூ இருக்கும் ரெட் கோல்ஸா நியான் கோல்ஸா அது மாதிரிலாம் இருக்கும் இதுலேயே இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவையில்லை ஆமாம் இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை இது பார்த்தீங்கன்னா மாப்பு வரட்டி சிக்லேட் ஐட்டம் இதில் ஒரு 5-6 கலர் நம்மகிட்ட இருக்கும் ஒயிட் கலரு ரெட் பீகாக்கு ப்ளூ பீகாக்கு அந்த மாதிரி இருக்கும் இதோட ரேட் எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துருக்குது 50 ரூபா 200 வரைக்கும் இருக்குது இது வந்து மாப்பேட்டத்தில் ஃபை கலரு ப்ளூ பீகாக்கு ரெட் பீகாக்கு ரெட் பீகாக்கு வாங்க இது பார்த்தீங்களா கார்ப்பு 1 அடி கரெக்டாக இது 12 இன்ச்சு இதிலே நம்மகிட்ட இந்தியன் கார்ப்பு இருக்கும் ஜாப்பனீஸும் இருக்கும் இது வந்து ஜப்பானீஸா இந்தியன் பிரீடா இது நம்ம இந்தியன் பிரீடு வெல் டெயில் பார்த்தீங்களா வால் வந்து நல்லா இதாக இருக்கும் நல்லா இருக்கும் அழகாக இருக்கானா இது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் ரத்தன் ஒயிட்டு ரத்தன் ஒயிட்டு இது பார்த்தீங்கன்னா மெல்ட்டில் இது கார்ப்பு தான் அதுக்கடுத்து சைஸ் கார்ப்பு மெல் டெல் பண்ணிங்களா பட்டர்ஃப்ளை இது வந்து அதில் சாதா பண்ணு வால் அந்த லென்த் வராது சாதா அப்போ இது இருக்குப்பா எஸ்கே ப்ராசி இதில் கார்ப்பு இருக்குது ஆஸ்கர் இருக்குது ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 4 கலர் எப்பயுமே இருக்கும் பிளாக்கு காப்பரு அல்மி ஆஸ்கரு ரெட் ஆஸ்கர் ஆஸ்கர் எவ்வளோண்ணா ஆஸ்கரு 150 ரூபா இருக்கு ஜோடியா இல்லை ஒரு பீஸ் மீன் தான் ஒரு மீன் தான் இது சின்ன சைஸு இந்த சைஸ் வந்து 50 ரூபா தரோம் இது வந்து 50 ரூபா ஆமாம் அது வந்து ஒரு 4-5 இருக்கும் இங்கே பார்த்தீங்களா சன்செல் பிளாட்டி 6 ரூபா சைஸ்லேருந்து தரோம் 6 ரூபாலேருந்து தரோம் சன்செல் பிளாட்டி இது அதிலே பார்த்தீங்கன்னா ரெட் பிளாட்டி இது பார்த்தீங்கன்னா கப்பீஸு கப்பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 5-6 வகை இருக்கும் எலிஃபெண்ட்டு ரெட்டு கப்பி நியான் கப்பி கிங் கோப்ரா
பிளாட்டினம் ஒயிட்டு ப்யூர் பிளாக் கட்டி இப்போ எல்லாம் இங்கே காலி ஆயிடுச்சு. அது இன்னொரு ஃபார்மல் இருக்குது, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜொல் பீஸு நல்லா செம்மையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் ஜொல். கன்னாட்டங்கெல்லாம் போட்டால் வேறு எல்லா லெவலில் இருக்கும் மீன். அதோட ரேட் எவ்வளோண்ணா? அது 50 ரூபா அந்த மாதிரி வருங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கு புறானாண்டுவாங்க, பாக்கு புராணம் இது வாங்கலாம். ஏஞ்சல் தேவதை மீன், இது வந்து கருப்பு கலரு பிளாக்கு. இது பார்த்தீங்கன்னா டைகர் ஏஞ்சல், டைகர். இந்த ஏஞ்சல்ல ஒரு நம்மகிட்ட ஒரு 5-6 வகை இருக்கும், 5-6 கலர்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கௌரவாண்டுவாங்க, நாங்கள் கோரா சொல்லுவோம். இதில் வந்து கோல்டன் கோரா, சுனோ ஒயிட்டு, ப்ளூ கோரா அந்த ஐட்டம்லாம் இருக்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை, அது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒரண்டா, மண்டையில் எட் வரும் ஷியூர் ஒயிட் ஒரண்டா. அது ரெட் கேப்பு ரெட் கேப். இந்த மீன் பார்த்தீங்கன்னா சக்கர். இது வந்து ஒரு மீன் வாங்குறவங்க இந்த மீன் ஒரு 2 மீன் வாங்கினா தொட்டி அலச வேண்டிய வேலை வர்றது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கோல்டு மீன் வாங்க, தங்க மீன், கோல்டு மீன். இதெல்லாம் எப்படின்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி? ஆமாம், சைஸுக்கு ஏற்றாப்புல ரேட்டு 3 ரூபா, 3.50, 5 ரூபா, 10 ரூபா, 6 ரூபா, 8 ரூபா, சைஸுக்கு ஏற்றாப்பு இருக்கும் அதில். இது அதே இல்லை மூஸ், பிளாக் மூஸ். இது பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா பெருசாக இருக்கும், கண்ணு அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எஸ்கே கோல்டு, தமிழில் வந்து ப்ளூ கோல்டுன்னு சொல்லலாம், ப்ளூ கோல்டு. இதில் நம்மகிட்ட எல்லா சைஸ் இருக்கும். இப்போ நான் காட்டுற மீன் ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான். இந்த மாதிரி இப்போ ஐட்டங்கள் நம்ம அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரண்டா கோல்டு, இந்த மண்டையில் கேப் இருக்கும். இது வந்து ரெட் ஒரண்டா, ரெட் அண்ட் ஒயிட் ஒரண்டா. இதில் நம்ம 5-6 வகை இருக்கும். ப்யூர் பிளாக் ஒரண்டா, பிளாக் ப்யூர் பிளாக். ரெட் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் இருக்கும், ரெட் காப் இருக்கும். அதெல்லாம் இப்போ மீன் இல்லை, அது அப்புறம் வந்து சின் மேசிக்காரில் அந்த இதில் 6 வகை இருக்கும். எப்பயுமே நம்ம இது நல்லா இருக்கும், அதிகமாக இருக்கும் இந்த மீன். பார்த்தீங்கன்னா கார்ப்பு, ஆல் மிக்சடு கலரு, ரெட் அண்ட் ஒயிட்டு, எல்லோ, எல்லா கலரும் மிக்சடாக இருக்கும். மேல் டெயில் இருக்கும், சாதா இருக்கும், பட்டர்ஃப்ளை அது மாதிரி. இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலரு, இந்த மாதிரி மல்டி கலரு, எல்லா கலரும் 4 கலர் மிக்சடு. இந்த மாதிரி கலர் இருக்கும், ஆரஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி ஃபியூர் ஒயிட் கலர் இருக்கும், ஃபியூர் ஒயிட்டு, எல்லா கலர் மிக்சடு கலர்.
இது பார்த்தீங்கன்னா மாலி வெரைட்டி. மாலியில் இது வந்து பலூன் மாலி, சாட்டா இருக்குது பார்த்தீங்களா, பலூனு. இதிலே வந்து ஒயிட்டு பிளாக்கு ஆரஞ்சு இருக்கும். இப்போதைக்கு அது இப்போ நம்மகிட்ட இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மாலி லென்த்தாக வரும், இதிலே வந்து ஒயிட்டு பிளாக்கு ஆரஞ்சு வரும். பிளாக்கு ஒரு நிமிஷம் ஆரஞ்சு பிடிச்சி காட்டுறேன். ஆரஞ்சு ஆரஞ்சு மாலி ஆரஞ்சுன்னு வாங்க, ரெட் மாலின்னு சொல்லலாம், ரெட் மாலின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ அக்காரா, ப்ளூ அக்காரா. இதில் பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு இது ஒரு கடி வெட்டில் கொள்ளாயிட்டு இருக்கும். ப்ளூ அக்காரா, கிரீன் டெரரு, டெவிலு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாப்பு வகை, இது வந்து பெண் மீன். பொய்கார்ப்பு ஆல் கலர் மிக்சடு. பாண்டா மாலி வாங்க, சாக்லேட் மாலி, சாக்லேட் மாலி, பாண்டா மாலி. நேம்ஸ் இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? இது 6 ரூபா சைஸ்லேருந்துண்ணா, 6 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா சைஸ்னால மேட்ரு. சைஸ் கேட்டாப்புல விலை, எல்லா மீனுமே ஆல் மீன் சைஸ் கேட்டாப்புல விலை. சின்ன சைஸ் வந்தால் சின்ன சைஸ், மீடியம் பிக்கு, டபுள் பிக்கு. போய்கார்த்து பெரிய சைஸ், வெல் டெயில், பட்டர்ஃப்ளை, சாதா எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, செல்லப்பாண்டி அண்ணன் வந்து நிறைய மீன் வந்து நம்மளுக்கு காட்டியிருப்பார். எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் மீன் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் மீன் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு ஃபார்முக்கு வந்தாலும் சரி, இல்லைனா டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, அவங்க ஆன்லைனில் கூட டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.